சோ குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th வந்து நியூ சிலபஸ், 2019-20 வரக்கூடிய நியூ சிலபஸ். லாஸ்ட் இயர்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க, இப்போ இந்த வருஷத்துக்கு போட சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்லீஸ்ட் இந்த இயர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ், டுடே ஆன்வர்ட்ஸ் ஒரு ஒரு எக்ஸசைஸும் போட்டு பார்த்து நீங்களே யூ டூ த செல்ஃப் கரெக்ஷன், நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு எக்ஸசைஸை தரோ பண்ணிங்க. தென் எக்ஸாம்பிள் சம் ஆல்சோ, இப்போ எக்ஸசைஸ் 1.1 அதுக்கு ப்ரீவியஸாக வரக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸும் போட்டு பார்த்துக்க, அதனுடைய டெஃபினிஷன் நல்லா படுத்துக்க. புக் இன்டீரியர் அப்படிங்கிறது டெஃபினிஷன், அதுக்கு கீழே வரக்கூடிய டாபிக் ரொம்ப கவனமாக ஆழ்ந்து படிக்கணும். ரொம்ப டீப்பாக ஒவ்வொரு லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக வந்து நம்ம மார்க் 2020 நீ எழுத போகிற எக்ஸாமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே படிக்காமல் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் செஞ்சு பார்க்கலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் எக்ஸசைஸ், ஐ வாண்ட் டு தேங்க் ஒன் பேரண்ட். லாஸ்ட் இயர் வந்து ஒரு பேரண்ட் வந்து எனக்கு ஒரு லெட்டரே கூட போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட் சாரி அவங்க சன் வந்து 40 மார்க்லேருந்து 80 மார்க் வாங்குறது காரணமாக என்னுடைய வீடியோஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மேடத்துக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எதுவுமே நமக்கு ஒரு என்கரேஜ் இருக்கிற அப்படின்னு சொல்கிறப்போ இன்னும் அதிகப்படியாக செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது உள்ளார்ந்த ஒரு வாட் இஸ் ஹாப்பி ஃபீலிங் கிளியர். எந்த செயலுக்குமே நமக்கு வந்து ஒருத்தர் நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுறப்ப இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணும். அவங்க ரொம்பவே நான் ஒரு நல்ல ஒரு அவங்க எழுதுனதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அவங்க நல்ல ஒரு எம்ஏ எம்காம் பிஎட் படித்தவங்க இருந்தாலும் கூட என்னுடைய வீடியோஸ் பார்த்து அவங்க சன் வந்து நல்ல மார்க் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுட்டு இந்த கிளாஸ் வந்து நான் பிகின் பண்ணுறேன். தென்னந்தர் அப்பப்பவே நீங்கள் வந்து செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வி கண்டினியூ த ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 1.1 ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான். இதில் வந்து ஏபி கொடுத்துருக்கு, யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, தென் பி கிராஸ் ஏ. இப்போ ஏ கிளாஸ் பினா என்ன, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை இதோட அசோசியேட் பண்ணுறோம். ஸோ 2,1 தென் 2,-4 தென் -2,1 -2,- ரொம்ப ஈஸியானது, அதனால தான் நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன் ஃபார் த டைம் சேவிங். தென் 3,1 தென் 3-4. ஸோ இந்த ஆர்டர் பேர் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. தென் பி கிளாஸ் ஏ அப்படிங்கிறப்போ நான் இது இப்படி எழுதிட்டேன், திரும்ப ஏவை நான் எழுதிட்டுறேன். அந்த ஆர்டர் பேர் அப்படியே மாற்றி எழுதினாலே உனக்கு அந்த ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ பி கிராஸ் ஏ அப்படிங்கிறப்ப பியிலிருந்து இங்கே, ஸோ 1,2, 1,-2, தென் 1,3, தென் -4,2, தென் -4,-2, தென் -4,3. ஓகேவா? அடுத்தது ஏ கிராஸ் ஏனா ஏவே திரும்ப எழுதணும், ஏ அகெயின் ஏ யூ ஆர் ரைட்டிங். அதே மாதிரி இங்கே என்ன வரும், 2,2, தென் 2,-2, 2,3, தென் -2,-2, -2,-2, -2,3. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினச்சி ரொம்ப ஈஸியாக இருக்கிற இதுக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது வந்து 3,2, 3,-2, 3,3. ஆர்டர் பேராக நம்ம அதை அப்படியே எழுதிட்டே வரும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து யூ ஆர் கிவன் ஏ, ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஏ என்னவோ அதே தான் பி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ஏ கிராஸ் பி. அப்போ இந்த இடத்துல இதே தான் இந்த செட்டில் என்ன இருக்கோ அதே எலிமெண்ட்டை தான் திரும்ப எழுதிக்கிறேன். தென் ஸோ பிபி, தென் பி கியூ, தென் கியூபி, தென் யூயூ, தென் பி கிராஸ் ஏ அப்படிங்கிறப்ப திரும்ப அதே தான் சேமாக வரும், ஏன்னா ரெண்டுமே சேம் செட். ஸோ யூ ஆர் ரைட்டிங் த சேம். ஏ கிராஸ் ஏங்கிறதும் சேமாக தான் வரும். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த லெசன் கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறது வந்து டெய்லியும் அப்பப்பவே நீங்கள் க்வெஸ்சன்ஸ் வந்து எழுதி பார்த்துங்க, டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.